விவர்ஸ் வெல்கம் டு பிரணவ் தோட்டீன் நான் இன்னைக்கு கட்டில் இப்படி இருக்கக்கூடாது சண்டை குழப்பம் கலகம் பிரச்சனை கடன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் பாருங்கள் அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பிரணவ் தோட்டீனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து கட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வீட்டில் கட்டில் இருக்குதுன்னா அது படுக்கிறதுக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்தணும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கட்டிலில் உட்காந்தே சாப்பிட்றது அந்த கட்டில் கட்டிலில் உட்காந்துக்கிட்டே தலைக்காணி மேலே உட்காந்துக்கின்னு சாப்பிடுவாங்க ஒரு சிலர் எழுதுறது படிக்கிறது இது எல்லாமே அந்த கட்டில் மேலே போய் செல் செய்வாங்க சில நேரம் படிப்புக்குன்னு உரிய மரியாதையை படிப்புக்குன்னு கொடுக்கணும் ஓகேங்களா அது வந்து எப்போவுமே ப படிப்பு வந்து எப்படி படிக்கணும்னு பார்த்திங்கன்னா கிழக்கு நோக்கி பிள்ளைங்க படித்தாங்கன்னா நிச்சயமாக அந்த படிப்பு மேலோங்கி போகும் இது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை இதை நீங்கள் பின்பற்றி பாருங்கள் அந்த பிள்ளைங்களுக்கு படித்த படிப்பும் மனசில் நிற்கும் நிறைய பேர் கேட்குறீங்க இல்லைங்களா பிள்ளைங்க வந்து படிக்கிறதுக்கு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்கம்மா போது இங்கே கிழக்கு நோக்கி படிக்க வைங்க சாமியை கும்பிட்டுட்டு படிக்க வைங்க இது ஒரு மெயின் விஷயம் இருக்குது நெத்தி கிட்டுக்கிட்டு எடுத்து நல்லா நெத்திக்கிட்டு விடுங்க பட்டையாக கண்டிப்பாக அந்த பிள்ளைங்க படிப்பில் கவனம் செலுத்துவாங்க இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கட்டில் பற்றி பேசுகிற பேசினேன் இப்போ கட்டில் வந்து ஏன் இப்படி இருக்கக்கூடாது நான் போட்டிருக்கேன் சண்டை பிரச்சனை குழப்பம் அப்படிலாம் போட்டிருக்கேனே ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு விஷயம் செய்கிறாங்க அது தவறு சாப்பிடுவாங்க ஒரு சிலர் கட்டிலில் உட்காந்துக்கிட்டு அது ஒரு மிகப்பெரிய தவறு அது செய்யக்கூடாது ரெண்டாவது வந்து கட்டிலுக்கு கீழே பார்த்திங்கன்னா எந்தெந்த பொருள்லாம் அவங்க கண் எதிர்க்க தெரியுதோ எதாவது தேவையில்லாத பொருள் மூட்டை மூட்டையாக சின்ன சின்னதாக அதை தேவையில்லைன்னா நம்மளுக்கு தேவை இல்லை அப்படின்ற ஒரு பட்சத்தில் அதை நம்ம என்ன பண்ணலாம் யாருக்காவது கொடுக்கலாம் தவறு கிடையாது யாருக்காவது உபயோகப்படும் நினச்சி நீங்கள் யாருக்காவது கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அதனால் உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும் அது இல்லை இல்லை எனக்கு வேணும் அது எனக்கு வேணும் அதுக்கு எனக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் எடுத்து எடுத்து வைக்க வைக்க அதெல்லாம் வந்து நிறைய அடப்பு வீட்டில் வந்து ரொம்ப அடப்பாசாரம் சேர்ந்துச்சினாலே நெகட்டிவ் தாட் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் தான் நேர்மறை ஆற்றல் நேர்மறை ஆற்றல்ன்றதே இருக்காது எதிர்மறையான ஆற்றல் தான் பரவும் அந்த வீட்டில் அப்போ என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக சண்டை குழப்பம் இதெல்லாம் வர்றதுக்கு காரணமாகிடும் கடன் பிரச்சனை இதெல்லாம் வரும் கட்டிலுக்கு கீழே நிறைய பேர் நான் நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன் குப்பை அந்த கீழே குனிஞ்சு பெருக்கிறதே கிடையாது கட்லுக்கு கீழே பெருக்கி ஒரு தூசி இல்லாமல் கட்லுக்கு கீழே இருக்கணும் நம்ம படுத்து உறங்குற இடம் வந்து கடலுக்கு கீழே ஒரு சின்ன ஒரு தூசி கூட இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம பெருக்கி வாரி கிளீனாக அந்த இடத்த சரி தினம் என்னால் குனிஞ்சி என்னால் பெருக்க முடியாதுமா அப்படின்னு நினைக்கிறவங்க வாரத்தில் ஒரு நாளாவது இப்போ நீங்கள் வியாழக்கிழமையை கூட என்ன பண்ணலாம்னா வெள்ளிக்கிழமை கூட நம்ம வீடு தொடக்க போகிறோன்ற போது அன்றை தினத்துலையாவது நம்ம கிளீனாக பெருக்கி ஒரு ஒரு எந்த ஒரு பொருளுமே கட்லு கீழே சேவ் பண்ணி வைக்கக்கூடாது நீங்கள் இது இங்கே இருக்கட்டும் பத்திரமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பொருளை பண்ணான் நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி டம்ப் பண்ணி டம் பண்ணி வைப்பாங்க இடம் இல்லை இடம் இல்லைன்னு இடம் இல்லைன்னா தூக்கி போட்டுருங்க யாருக்காச்சும் கொடுங்க உபயோகமானவங்களுக்கு யாருக்காவது கொடுங்க யாராவது யூஸ் பண்ணிப்பாங்க அந்த பொருள் நம்மளுக்கு தேவையில்லாத பொருள் இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ உபயோகமாக இருக்கும் அந்த பொருளை நம்ம கொடுத்தோன்னே அவங்க அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அந்த மாதிரி செய்யுங்க எதுக்கு தேவையில்லாத பொருளை எனக்கு இவ்வளோ வேணும் நான் பத்து வருஷமாக வச்சுருக்கேன் இருபது வருஷமாக வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பொருளெல்லாம் நம்ம சேவ் பண்ணி சும்மா கட்லு கீழே போட்டு அடஸ் அடைச்சி வச்சிருக்கிறீங்கனாலே அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா நிச்சயமாக சண்டை சச்சரவுகள் இருந்து கொண்டே இருக்கும் பெருக்கி சுத்தமாக குப்பை இல்லாமல் ஒரு தூசி தும்பு இல்லாமல் கட்டில் கீழே வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க படுத்து உறங்கினீங்கன்னா உங்களுக்கு காலையில் எழுந்திருக்கும் போதே நல்லா தெரியும் உங்களுக்கான நல்ல ரிஃப்ளெக்ட் தெரியும் நம்மளுக்கு அந்த க கட்டில் கீழே யாராவது இனிமேல் ஏதாவது பொருள் வச்சுருந்தா கூட அது முதல்ல எடுத்துருங்க அதை முதல்ல அந்த இடத்த கட்லிருந்த எதுவுமே நம்ம வைக்கக்கூடாது ஒரு நிமிஷம் அப்புறம் எடுத்துக்கலாம்னு கூட வச்சுட்டு நம்ம எடுக்கலாம்னு நினைக்காதீங்க எப்பவுமே கட் கீழே சுத்தமாக இருக்கணும் அந்த படுக்கிற இடம் படுத்து உறங்குற இடம் ரொம்ப சுத்தமான இடமா இருக்கணும் நீங்கள் இது பயன் இந்த இது நீங்கள் நாங்கள் சொல்கிறது நீங்கள் நம் நீங்கள் பின்பற்றி பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இந்த சண்டை சச்சரவுகள் இந்த குழப்பம் இந்த மனவேதனை கடன் இதெல்லாம் குறையும் காசு பொருள் ஆரம்பிக்கிறத கண்கூடாக பார்ப்பீங்க விவர்ஸ் வைக்கும் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க அதுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்